எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கலாம். நான் சூப்பராக இருக்கேன். என் பேர் காளீஸ்வரன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து சன்னா சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க சமையல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிறேங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சூப்பரான வந்து ஒரு கொண்டக்கடலை கோழி கிரேவி பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க பாருங்க. கொண்டக்கடலையெல்லாம் அவிச்சு அந்த மாதிரி பண்ண போகிறோம். அவிச்சு கொஞ்சோண்டு பேஸ்ட் பண்ண போகிறோம் மிக்சியில் போட்டு, அப்புறமா வந்து நம்ம குக்கிங் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ மிக்சியில் போட்டு கொண்டக்கடலையை வந்து சன்னா வந்து நல்லா மிக்சியில் போட்டு இது பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சிக்கிறீங்க. அப்போ நம்ம தேவையுள்ள தக்காளி வெட்டியிருக்கோம். தேவையுள்ள பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம், ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் வெட்டிக்கிறேங்க. ரெண்டு தக்காளி வெட்டிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து தேவையுள்ள கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு கிலோ சிக்கன் இருக்குது. அப்புறம் சன்னா கடலை, கடலை வந்து நம்ம வந்து பாதி கடலை வந்து எடுத்து இப்படி வச்சுருக்கோம். பாதி கடலையை வந்து மிக்சியில் போட்டு அடித்தாச்சு அப்படியே பா. இதாக அவ்வளோதான். இதை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் தேவையுள்ள எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. ஃப்ரெண்ட்ஸ் பட்டை போட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு, சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு. வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. தக்காளி 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 ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து சன்னா அதுக்குள்ளே மிக்சியில் அடித்து வச்சு போட்டுருங்க. இனி வந்து கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன், மிளகாய் பொடி, மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. மிஸ் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க.
நம்மளுக்கு ரெண்டு மசாலா போதுமானது, அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க, அப்படியே கொல கொலான செம்மையாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சன்னா மசாலா சிக்கன், சன்னா சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி எடுத்துக்கொண்டு போய் ரூமில் போய் நம்ம வந்து கொத்தமல்லியை தூவி விட்டு எவ்வளோ எப்படி டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு பார்த்துடலாமா. வாங்க வீடியோ தேவையே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வாருங்க, சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிடுங்க, செமையான டேஸ்ட்டாக இருக்கும். சாவி கிட்ட சாவி பாக்கெட்டு.